டிசி வேர்ல்ட் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பரான சினிமா அப்டேட்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ரோலெக்ஸ்க்கு ரோலெக்ஸ் வாட்ச் கொடுத்தா கமல், விக்ரம் படக்குழுவுக்கு அள்ளி கொடுத்துருவாரு நம்ம கமல், இவங்க ரெண்டு பேருக்கு கிள்ளியாவது கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அது என்னன்னு பார்க்கலாம். சமீபத்தில் வெளியான விக்ரம் படம் தாறுமாறா ஹிட் ஆகி வசூலை குவிச்சிட்டு இருக்கு. இந்த படம் வெளியாகி 8 நாளில் 260 கோடி ரூபாய் வசூலை தாண்டி இருக்கிறது. இதனால ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காரு கமல். இதோட வெளிப்பாடு தான் படக்குழுவுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்துட்டு இருக்காரு கமல். விக்ரம் பட இயக்குனர் லோகேஷுக்கு சுமார் 1 கோடி மதிப்புள்ள லெக்ஸ் கார், ரோலெக்ஸாக நடித்த சூர்யாவுக்கு ரோலெக்ஸ் வாட்ச், அசிஸ்டன்ட் டிரெக்டர்களுக்கு 1 லட்சம் மதிப்புள்ள பைக்குகளை பரிசளிச்சிருக்காரு நம்ம கமல். ஆனால் அதில் முக்கிய வேடத்தில் நடித்த நம்ம விஜய் சேதுபதி ஃபகத் ஃபாசிலை டீலில் விட்டார் கமல். அவங்களுக்கும் ஏதாவது வாங்கி கொடுத்துருக்கலாம்னு ரசிகர்கள் கருத்துக்களை பதிவிட்டு வராங்க. தளபதி 66 இணையும் தெலுங்கு சூப்பர் ஸ்டார். விக்ரம் படத்தில் எப்படி நம்ம சூர்யா கேமியோ ரோல் பண்ணாங்களோ அதே மாதிரி தளபதி 66 படத்துலையும் தெலுங்கு சூப்பர் ஸ்டார் கேமியோ ரோல் பண்ணுறாங்களா, அந்த டீட்டெயிலான விஷயத்தை பார்க்கலாம் வாங்க. தெலுங்கு இயக்குனர் வம்சி இயக்கிற படம் தான் தளபதி 66. இந்த படத்தில் திரைப்பட்டாலுமே நடிக்குது. இந்த படம் இரு மொழிகளில் உருவாகுது. இந்த படம் மூலியமா நேரடி டாலிவுட் ஆக்டராக அறிமுகமாகறாரு நம்ம விஜய். இந்த படத்தில் தெலுங்கு சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபு கேமியோ ரோலில் நடிக்கிறதா தகவல் வெளியாகியிருக்கு. அதனால தெலுங்கு திரையுலகில் படத்தை பற்றின ஹைப்பும் அதிகமாக இருக்கு. நயன்தாரா திருமணத்தினால ஒரு நடிகை குஷியா இருக்காங்களாம். யார் அந்த நடிகை, ஏன் அவங்க குஷியா இருக்காங்க? கோலிவுட்லயே அதிக சம்பளம் வாங்குற ஹீரோயின்னா அது நம்ம நயன்தாரா தான். ஒரு படத்துக்கு கிட்டத்தட்ட 4 கோடிக்கும் அதிகமான சம்பளம் வாங்குவாங்க நயன்தாரா. இவங்களுக்கு அடுத்தபடியா நம்ம சமந்தா சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின்ஸ்க்கு கல்யாணம் ஆகிட்டாலே படங்களை நடிக்கிறத விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நயன்தாராவுக்கு கல்யாணம் ஆனதுனால அவங்களோட மார்க்கெட்டும் குறையும்னு சொல்லப்படுது. இதுக்கு நடுவில் நம்ம பீஸ்ட் படம் ஹீரோயின் பூஜா ஹெக்டே ரொம்ப ஹாப்பியில் இருக்காங்களாம். ஏன்னா இப்போ பூஜாக்கு 5 கோடி சம்பளம் கொடுக்குறாங்களாம். டாப்பில் இருக்கிற நம்ம நயன்தாராவோட மார்க்கெட் குறைய தொடங்கும்னு பேசப்படுது. இன்னொரு பக்கம் என்ன ஆனாலும் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவுக்கு ஈடாகாதுன்னு அவங்களோட ரசிகர்கள் கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. டிஆருக்கு என்னதான் ஆச்சு? அவசர அவசரமாக நம்ம சிம்பு அமெரிக்காவுக்கு கிளம்பி போயிருக்காங்க. அப்படி என்னதான் நடந்தது? டிஆரோட இந்த நிலைமைக்கு சிம்பு தான் காரணம்னு சமூக வலைதளங்களில் பேசவும் படுது. டிஆருக்கு திடீர்னு நெஞ்சுவலி மற்றும் இரத்த கசிவு ஏற்பட்டதுனால சென்னையில் இருக்கிற ஒரு தனியார் மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் போகிட்டுருக்கு. டிஆருக்கு மொத்தம் 3 பசங்க, 2 பையன் 1 பொண்ணு. சிம்புவை தவிர இவங்க 2 பேருக்கும் கல்யாணமாகி அவங்க அவங்க ஃபேமிலியோட செட்டில் ஆகி சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் சிம்புவுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைன்றது அவரோட அப்பாவுக்கு வேதனையை கொடுத்துருக்கு. அதனால் கொஞ்ச நாளாக டிஆர் மனவேதனையில் இருந்ததாகவும் சொல்லப்படுது. June 14 அங்கே ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுனால அதுக்கு முன்னாடி சிம்பு அங்கே போய் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண போயிருக்காரு. டிஆர் அவங்க பசங்க பொண்ணு இவங்க ஃபேமிலி ஃபுல்லாகவே அமெரிக்காவுக்கு போக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. தன்னோட அப்பாவோட ஆசைக்காவது சீக்கிரமாக சிம்பு கல்யாணம் பண்ணிக்குவாரான்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். கல்யாணத்துக்கு அப்புறம் 9 வீக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரெஸ் மீட்டில் நயன்தாரா பற்றின சுவாரஸ்யமான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா, June 9 விக்கி நயனுக்கு கல்யாணம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் 11 பத்திரிகையாளருக்கு மதிய விருந்து அளிக்கப்படும்னும் நாங்கள் பத்திரிகையாளரை சந்திக்க உள்ளோம்னு முன்னாடியே அறிவிச்சிருந்தாங்க விக்கி நயன். அதே மாதிரி ப்ரெஸ் மீட்டில் பேசிய விக்கி, நான் முத முதல்ல இந்த ஹோட்டலில் தான் நயன்தாராவுக்கு கதை சொல்ல வந்தேன். இப்போ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதே ஹோட்டலில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. எங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட் கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றி. உங்களோட ஆதரவும் ஆசீர்வாதமும் எங்களுக்கு வேணும்னு நயன்தாரா சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுட்டு கிளம்பியிருக்காங்க நம்ம விக்கி நயன். பிரம்மாண்டமாக நடந்த ஏஆர் ரஹ்மானின் மகளின் திருமண விழா, நிறைய திரைப்பிரபலங்கள் கலந்துக்கிட்டு மணமக்களை வாழ்த்தியிருக்காங்க. ஏஆர் ரகுமானின் மகள் கத்திஜாவுக்கு லாஸ்ட் மந்த் 5 எளிய முறையில் திருமணம் நடந்துச்சு. அதை தொடர்ந்து இப்போது June 10 பிரம்மாண்டமாக ரிசப்ஷன் நடத்தியிருக்காங்க. இதில் தமிழக முதல்வர் MK Stalin, மணிரத்னம், மணிஷா கொய்ரலா, ட்ரம் சிவமணி என ஏராளமான திரைப்பிரபலங்கள் கலந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில் எடுத்த புகைப்படங்கள் வீடியோக்கள்லாம் இப்போ வைரல் ஆகிட்டு வருது. இது மாதிரியான சினிமா தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க STC World YouTube சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.